வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவா ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா ஹோட்டல்லலாம், இரும்பு சட்டியில் அது மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் தனியா. இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். லைட் ப்ரௌன் கலரில் வர்ற வரையே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை இந்த மாதிரி அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 50% குக் ஆகணும். குக் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், குறகுறப்பாக இருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போனதும் மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச சிக்கனை போட்டு இந்த மாதிரி அந்த ஆயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வேக விடணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து தெளித்து விட்டால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கிறோம். வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காமை மட்டும் கிள்ளிட்டு வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பவுடர் பாதி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பவுடர் போட்டு நல்லா எல்லா சைடும் கலந்து விடணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் வேண்டாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரினா. இது வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். சிம்லேயே வேக விட்டால் நல்லா சிக்கன் குக் ஆகிடும். அந்த ஆயில்லையே எக்ஸ்ட்ரா நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ஃபைனல் ஸ்டேஜில் மீதம் இருக்கக்கூடிய பவுடரை போட்டு கிளறிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கணும். இதில் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது. இதுதான் இரும்பு சட்டியில் பண்ணக்கூடிய கடாய் பெப்பர் சிக்கன் வறுவல். இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.